வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்ருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ராமகிருஷ்ணன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? உளுவலப்பேட்டை பக்கத்துலேருந்து கிளுவன் காட்டு. சரிங்க ஐயா. இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு முதல் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? நண்பர்கள் ஒருத்தர் சொன்னார், அது தெரிஞ்சு அவர் சொன்னதுனால நாங்கள் இங்கே வந்தோம் மேடம். சரிங்க ஐயா. இங்கே வந்து முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஐயாவை பார்த்துருன்னு இப்படி அவர் நண்பர் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாருங்க, அன்னதானம் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய இதெல்லாம் நல்லதாக நடக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாருங்க. நாங்களும் அந்த மாதிரி சில நேரம் வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை வந்துக்கிட்டு இருக்கிறோம். வந்ததுலேருந்து எங்களுக்கு குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு நடைமுறையில் நல்லா ஒரு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ மற்ற நண்பர்களுக்கு நிறைய சொல்லிக்கு நாங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு 20 பேருக்கு பக்கமாக வந்திருக்கிறோம், நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் முடிஞ்ச அளவு அன்னதானத்துக்கு உண்டான இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ பழனியில் நடந்த அன்னதானத்துக்கும் கூட நாங்கள் காய்கறிகள் பால் அனைத்துமே கொடுத்துங்க. இப்போ 2016 கூட எங்கள் குடும்பலப்பேட்டையில் நடந்தது, ஐயா அங்கே வந்திருந்தார், அவருக்கும் கூட அங்கே அன்னதானத்துக்கு நாங்கள் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோங்க. சரிங்க. இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அன்னதானம் பண்ணிட்டு வரீங்களாங்க? நாங்கள் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் 2 times 3 times பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. நீங்கள் வந்து சித்தர்கள் போட்டு தொகுப்பு சொல்ல சொன்னாங்க, நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க. எப்பப்போ சொல்லுவீங்க ஐயா? சாயங்காலம் காலையில் நேரம் டைம் கிடைக்கிற நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த போட்டு தொகுப்பு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? இப்போ ஒரு கஷ்டம்னு நினைக்கும் போதுங்க, அந்த சித்தர்கள் சொல்லும் போதுங்க அந்த கஷ்டம் எப்படி போகுதுனே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இது தெரியுதுங்க. சரிங்க ஐயா. நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் தெரியுதுங்க? நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அன்றைக்கெல்லாம் கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போது மழையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்ததுங்க. இப்போ அது ஓரளவுக்கு பேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாமே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விவசாயத்துக்கு ஒரு சில பக்கமெல்லாம் பார்த்தோம்னா பூமி காஞ்சி பயிர்கள்லாம் காஞ்சி போயிடுது. எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. சரிங்க ஐயா. இப்போ இங்கே வந்து எத்தனை வருட காலமாக வந்துட்டுருக்கீங்க? இப்போ நாங்கள் 2015 வந்துக்கிட்டு இருக்கிறோம். 2015. ஆமாங்க மேடம். சரிங்க ஐயா. இங்கே வந்து ஐயா சந்தித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 4 வந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க மேடம். இப்போ இந்த 4 வந்து உங்களுக்கு என்னென்ன கண்டிப்பாக ஐயா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாருங்க தெரியுதுங்க. சரிங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பிட்டா வந்து நிறைய இருக்குதுங்க, சொல்கிறது எல்லாமே நிறைய சொல்லிருக்குங்க. ஒரு 1-2 சொல்லுங்களேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். இப்போது எங்கள் வீட்டில் ஒரு ஏதோ சில கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதை ஐயா கிட்ட ஞாபகம் சொன்னோம்னா அது ஓரளவுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சிருதுங்க. அந்த நம்ப ஒரு இது இருக்கு. சரிங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ண சொல்லுங்க ஐயா சொல்கிறாரு. அது மாதிரி எல்லோரும் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நான் ஐயாவோட சொல்லிடுறேன். இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி.